ஃபைனலி ரீச்ட் பெங்களூர் சிட்டி. செம்மையாக இருந்தது, அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நார்மலாக தான் இருந்ததுங்க. ரோடு தான், நான் வந்த ரூட் அப்படியான்னு தெரில, ரொம்ப அப்படியே வளைஞ்சு 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 அப்படியே ரொம்ப குறுக்கல் நெடுக்கலாக இருந்தது. நான் விண்டோ இறக்கி வச்சுட்டே ஓட்டிகிட்டு இருந்தேன். இங்கே வேறு சிசிடிவியில் பார்த்துட்டு அடுத்த சிக்னலில் வந்து பிடிச்சி அடிப்பாங்களாம், அது தமிழ்நாடு வண்டியை பார்த்தாலே பிடிச்சி ஃபைனை போடுவாங்க அப்படின்லாம் சொல்லி என்னை பயன்படுத்தி வச்சு அமுச்சு விட்ருக்காங்களா. அதனால் டிண்ட்டு காருன்றதுனால விண்டோவை இறக்கி விட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கேன், போயிட்டு அப்படியே ரூம் டூரையும் சேர்க்குறேன். ரீச் ஆயாச்சு ஹோட்டல் ரூமுக்கு. ரோடு ஆக்சுவலாக நான் வந்து அங்கே சிட்டி உள்ள வரதுக்கு முன்னாடியே நின்று பேசிட்டேன். இங்கே அப்படி இல்லை, டோட்டலாக வேற மாதிரி இருக்குது, நம்ம சென்னை ஓஎம்ஆர் மாதிரி இருக்குது எல்லா இடமும். ரூம் வந்து செக்இன் பண்ணியாச்சு. செக்இன் பண்ணிட்டு இங்கே booking.com மேக் மை ட்ரிப்பில் புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக booking.com வந்து டீலக்ஸ் பெட்ரூம் போட்டிருந்தேன். டீலக்ஸ் பெட்ரூமு வித்தவுட் பிரேக்ஃபாஸ்ட்டு 5000 சம்திங் இருந்தது. மேக் மை ட்ரிப்பில் நார்மல் சுப்பீரியர் ரூமு சம்திங் ஏதோ புக் பண்ணியிருக்கேன், ஆனால் அதில் வித் பிரேக்ஃபாஸ்ட்டு 4000 சம்திங். அவங்க வந்து எனக்கு சேம் ப்ரைஸில் அவங்களே புக் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த டீலக்ஸ் பெட்ரூமே. சர்வீஸ் வேற லெவல், வேற என்ன சொல்கிறதுன்னு தெரில, சமட்டைடு. ஆனால் 4000 கரண்ட் போயிடுச்சு, கட் ஆகி ஜர்க்குன்னு அள்ளு ஒப்பிச்சு ஒரு செகண்ட்ல மறுபடியும் அது வேற இன்னும் நின்று நின்றுதான் போகுது. கரண்ட் ப்ராப்ளம் போல இருக்கு, பவர் இல்லாம இன்வெர்டர் ஓடிட்டு இருக்க போல இருக்கு காலையில இருந்து. அது பேக்கப் இல்ல, அதனால ஜர்க் தான் ஆகுது. இப்ப ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நாங்க சரி பண்ணிட்டோம், இப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அது வந்தாச்சு ரூம்க்கு. வெளில ஓபன் பண்ண முடியாது, உள்ள மட்டும் ஓபன் பண்ணலாம் போல இருக்கு. உள்ள என்ட்ரால உடனே ரைட் சைட்ல இருக்கு பாத்ரூம் கக்கூசு. பாத்ரூம் டூர் பார்த்துக்கலாம், நம்ம பாத்ரூம் டூர். இங்கே பாருங்க, கண்ணாடி இருக்குது, கண்ணாடி பின்னாடி எதுவும் இல்லை. இங்கே போயிருந்தேன், சோப்பு சீப்பு ப்ரெஷ்லாம் வைப்பாங்க, பேஸ்ட்லாம் வைப்போம்னு போட்டிருந்தாங்க, நான் அதெல்லாம் எதுவுமே இல்லை. கீழே டஸ்ட்பின், நார்மல் ரெஸ்ட் ரூம், கண்ணாடி வச்ச பாத்ரூம், அந்த பக்கம் குளிக்கிறதுக்கு, இந்த பக்கம் பாத்ரூம் போகிறதுக்கு. அப்படியே பாத்ரூம்லேருந்து வெளில வந்த உடனே பாத்ரூம் டோர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, போயிட்டு வந்த ஸ்மெல் வரும். பாத்ரூம்லேருந்து வெளில வந்த உடனே கண்ணாடி இருக்குது, கண்ணாடியில் பார்த்தா பெட்டு தெரிது, பெட்டுக்கு மேலே பெயிண்டிங் தருது. அப்படியே ரைட்டில் பார்த்தா டிவி தெருது, டிவிக்கு பக்கத்தில் தண்ணி பாட்டில் தெருது, தண்ணி பாட்டில் பக்கத்தில் கிளாஸ் இருக்குது, கிளாஸுக்கு பக்கத்தில் காஃபி தூள் இருக்குது, தூளுக்கு பக்கத்தில் கெட்டில் இருக்குது. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. நம்ம புக் பண்ணியிருக்கிறது டீலக்ஸ் பெட்ரூம், அதனால குயின் சைஸ் பெட்டா. இது கிங் சைஸ், குயின் சைஸ் தான் நினைக்கிறேன், கிங் சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். வீட்டில் கிங் சைஸ் இருக்கு, அதனால எனக்கு தெரியும். இந்த சைடு வந்து க்ளோசட், உள்ள ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். பத்து சின்ன ரூம் தான், பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் வாக்கிங் ஸ்பேஸ் நல்லாயிருக்கு. தலைக்கு மேலே சூப்பராக பெயிண்டிங் வேற வச்சுருக்காங்க, அப்படியே கிளாஸாக. என்னன்னே தெரில, ப்ளூ ஸ்டார்னு போட்டுருக்கு. ஏசி டெம்பரேச்சர் கண்ட்ரோலா? எஸ்.
ஏசி டெம்பரேச்சர் கண்ட்ரோலு மோடு டச் சிம் ஃபுல்லாக எல்லாமே டச் டெம்பரேச்சர் ஃபேன் ஸ்பீட் ஸ்விங் ஃபுல்லாக டவுன் பார்த்தா முடியும் வச்சிடலாம். டு நாட் டிஸ்டர்ப்க்கு தனியாக ஸ்விட்சே வச்சுருக்காங்க. மேக் மை ரூம் இது என்ன மேக் மை ரூம் என்னென்ன தே ஹேவ் அ மெனு கார்டு ஹியர். இதை பார்த்து நம்ம ஃபுட் ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் போல். ஃபோன் பண்ணி ஏதாவது வேணும்னா நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக இல்லை. இன்னும் எல்லாம் வெஜிடேரியனாக இருக்குது, நான்வெஜ்ஜு இருக்குது, நான்வெஜ் ஒர்க். மெயினாக இன்னொரு மேட்டர் சொன்னாங்க, சிட்டி வியூ அப்படின்ட்டு. அந்த சிட்டி வியூவை நான் இப்போ தான் இங்கே கர்ட்டன்ஸ் போட்டிருக்கிறதுனால நான் கவனிக்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன், நீங்களும் கூட சேர்ந்து பாருங்கள். சிட்டி வியூ நீங்கள் பாருங்க. எதிர்க்க வீட்டு பில்டிங் தெரியுது, இது சிட்டி வியூன்னு ஏமாத்திட்டாங்க. இது கூகுளில் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு சிட்டி வியூன்னு ஒன்னே ரூம் வந்து எப்படி இருந்ததுன்னா ஃபுல்லாக பெட்டு, ஆப்போசிட்டில் வந்து சென்ட்ரா டிவி. அந்த இமேஜ் போடுறேன் பாருங்கள், அந்த சைட் ஃபுல்லாக பெருசாக இருந்தது. நான் ரூமில் வந்த டைரில் அதை ஆக்சுவலாக கவனிக்கல நான், இப்போ தான் பார்த்தேன். பார்த்து இந்த சிட்டி வியூ மட்டும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். அங்கே நின்று சூப்பர் சூப்பராக ஃபோட்டோ எடுக்கலான்னு வேறு என்ன நினச்சேன். ஓகே போடுங்க பார்த்துக்கலாம். வந்து செம்மையாக ரெஸ்ட் எடுத்தாச்சு, ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என் ஒருத்தனை எதுக்கு அவ்வளோ ஆர்டர் பண்ணேன்னு தெரில, ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றதுனால ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைடு பிரியாணின்ட்டு ஒன்று இருந்தது அது. அப்புறம் வந்து ஒரு சிக்கன் மசாலா ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வந்தோடனே சாப்பிட்டு என்னன்னு சொல்கிறேன். அப்புறம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க, அந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு அதையும் நான் சொல்கிறேன். ஃபுட் வந்துருச்சு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக அப்படியே பேக் பண்ணி பயங்கர ஹைஜீனிக்காக கொடுத்துருக்காங்க. இது ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை, பட் ஆனால் உங்களுக்கு கேர் பண்ணுறது அப்படி தான் இருக்குது. எல்லா கஸ்டமர்ஸையும் அப்படி பார்க்குறாங்க. ஒரு நம்மகிட்ட காமிக்கிறேன் அப்புறம் பேசுகிறேன். ஒரு கூலிங் வாட்டர் பாட்டில், சிக்கன் மசாலா அப்படியே ஃபுல்லாக பேக் பண்ணி மேலே அந்த ஹீட் வெளில போகாத மாதிரி இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது தெரியுதுன்னு நினைக்கிறேன், மீன் போட்டிருக்கிறது அப்படியே தெரியுது. சிக்கன் ஃப்ரைட் பிரியாணி அண்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ரைத்தா பிரியாணிக்கு. எதுக்கு மூணு தட்டு கொடுத்துருக்காங்க தெரில, மூணு டிஷ்ன்றதுனால மூணு தட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோத்தையும் எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரில. நம்ம இப்போ சாப்பிட்டு சொல்கிறோம் உங்களுக்கு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செம்ம ஹாட்டாக இருக்குது, ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. உங்களுக்கு தெரியுறான்னு தெரில, ஏன்னா உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பார்க்க தானே செய்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும். ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது, ஸ்மெல்லு ஃப்ளேவர் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. திராட்சை முந்திரிலாம் இருக்குது, சூப்பர். அப்படியே மிதக்குது, என்ன பட்டர்னு நினைக்கிறேன், பட்டராக என்ன இது, க்ரீம் அப்படியே மிதக்குது. வாக்கவே நான் கூறுது, ரைஸாக நல்லா அப்படியே செம்மையாக வந்துருக்கு. இன்னும் இங்கே ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் நம்மளே சர்வ் பண்ணிக்கிறது இருக்க கஷ்டம் இருக்கே. சிக்கன் பீஸ் பாருங்களேன், பெருசாக இருக்குது, லிட்ரலாக செம்ம பெருசாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்க மாதிரி இல்லை. நான் வந்து இந்த திராட்சை இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், பட் ஐ டேக் ஃப்ரைட் ஆனியன். பீஸு செம்ம பெருசாக இருக்குது, லெக் பீஸே போட்டுருக்கானுங்க உள்ள. இவங்க ஒரு மசாலா எப்படி இருக்குன்னு தெரில, நமக்கு காரம் தான் பிடிக்கும், மசாலானா காரம் தான். இங்கே எப்படின்னு தெரியலையே, மில்க் சிக்கன் ஃப்ரைட் தான். ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் அண்ட் மசாலா ஒரே தட்டில் வச்சு தப்பு பண்ணிட்டேன். பிரியாணிலேருந்து கேஷ் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துடுச்சு. மசாலா ஸ்வீட்டாக இருக்குது, நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் மாதிரி காரமாக இல்லை, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் டூ குட், சூப்பராக இருக்குது. ஃப்ரைட் ரைஸு நார்மலாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் தான், நம்ம ஊர் மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல் அந்த மாதிரி இல்லை. சிக்கன் வந்து நம்ம ஊரை விட சூப்பராகவே இருக்குது. இவ்வளோ இவ்வளோ பெருசு இருக்குது சிக்கன் பீஸு ஃப்ரைட் ரைஸில். சிக்கன் மசாலா அண்ட் பிரியாணி காம்போ இது. பிரியாணியில் கீ ரைஸ், பிரியாணியில் மசாலா ஃப்ளேவரே இல்லை, கீ ரைஸ் மாதிரி இருக்கா, கலர் மட்டும் அப்படி இருக்குது பிரியாணி கலரில், நான் கீ ரைஸ் மாதிரி இருக்குது. சிக்கன் மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது பிரியாணி ஃப்ளேவர் வருது. பிரியாணி ஆர்டர் பண்ணும்போது சிக்கன் மசாலாவை எல்லாம் சேர்ந்து ஆர்டர் பண்ணுவாங்களான்ற டவுட் தான். இந்த சிக்கன் மசாலாவும் இந்த கீ ரைஸையும் மிக்ஸ் பண்ணால் பிரியாணி ஃப்ளேவர் வருது, என்ன ஒரு காம்பினேஷன். எல்லாத்துலேயும் கீ அள்ளி தெளிச்சிருக்காங்க, இந்த சிக்கன்லேயுமே கீ இருக்குது, சிக்கன் மசாலாலையும் சூப்பராக இருக்குது. பிரியாணியில் அந்த ஃப்ரைட் ஆனியனும் சேர்த்து கொடுக்குறது, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது.
சூப்பராக இருக்கு. சிக்கனும் சூப்பராக இருக்கு. ஆனால் பிரியாணி மட்டும்தான் கீ ரைஸு, மற்றபடி ஃப்ரைட் ரைஸும் அல்டிமேட்டு, சிக்கன் மசாலாவும் அல்டிமேட்டு. நான் ஸோ ஹோட்டலு ஃபுட்டுலாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஃபிங்கர் லிக்கிங் குட், ஃபிங்கர் லிக்கிங், ஃபிங்கர் லிக்கிங். இப்போ நான் சாப்பிட்டு முடிக்கிறேன், உங்களை மார்னிங் டிஃபனில் மீட் பண்ணுறேன். பாய் பாய். குட் மார்னிங் இன்ஸ்டர். மார்னிங் டிஃபன் வந்து பஃபே மாதிரி வச்சுருக்காங்க. ஆனியன் பராத்தான்னு நினைக்கிறேன். ஆனியன் பராத்தா சாம்பார் பருப்புலாம் முழுசு முழுசாகவே இருக்குது. இங்கே சாம்பார் தேங்காய் சட்னி இருக்குது. ஃபுல்லாக பஃபே மாதிரி நீட்டாக தான் சர்வ் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கும். ஆனியன் பராத்தா ஆவரேஜ் தான். ரெட் ஆம்லெட் சூப்பராக இருக்குது. இங்கே உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடுறாங்க எல்லாருமே. இந்த உப்புக்காரம் ரொம்ப சப்புன்னாரு. சும்மா நல்லா இருக்கு பட் ஆனால் நம்ம ஊர் அந்த டேஸ்ட், இந்த டேஸ்ட் வேறு, நம்ம ஊர் டேஸ்ட் வேறு. அங்கே வந்து என்னால் சரியாக பேச முடியல. மேலே ஃபேன் ஓடிக்கிட்டே இருந்ததா, அதனால் ஆடியோ எப்படி பிக்கப் ஆயிருக்குன்னு தெரில. நான் இப்போ ப்ளே பண்ணி கேட்டப்போ பிஸ்னே இருந்தது. அதான் இப்போ சொல்கிறேன், எல்லாமே ஓகே பட் ஆனால் நம்ம ஊர் டேஸ்ட் மாதிரி இல்லை. ஆப்வியஸாக நம்ம வீட்டில் சாப்பிட்டு திடீர்னு வெளில போய் சாப்பிட்டா வேற மாதிரி தான், இந்த மாதிரி தான் இருந்தது. அந்த பராத்தா வந்து நல்லா இருந்தது, ஈட்டபிள் தான். அந்த உப்பு காரம் ஸ்பைசஸ் வந்து நேற்று பிரியாணிக்கு சொன்ன மாதிரி தான். தோசை மாவு புளிச்சு போயிருந்ததுங்க, சாப்பிடவே பிடிக்கல. அதனால தான் நான் அங்கே வச்சுட்டேன் அப்படியே. அதை வந்து சாப்பிட்ட மாதிரி வீடியோவே நான் எடுக்கல. பிரெட் ஆம்லேட்டு சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது பிரெட் ஆம்லேட்டு. அங்கே உள்ளே போயிட்டு ஆம்பியன்ஸும் சரி, பஃபே லைனாக அவங்க வச்சுருக்கதும் சரி, அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃபுட்டும் நம்ம பஃபே ஹோட்டல்ஸ் போனோம் எப்படி இருக்குமோ அப்படி தான் வச்சு சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. பாய் பாய். பாய் பாய். பாய் பாய். Bye-bye.